Hi friends, kadaigal kadaikkuriya masala sandwich recipe veetla eppadi seiyradhen paakalam. Pan nalla soodu pannittu adula 2 teaspoon butter illaina oil 2 teaspoon seithittu adu kodave 2 vengaya podi podiya narikki vechadha idoda seithukalam. வெங்காயை சேர்த்ததுமே கரண்டி வச்சு நல்லா அதை பிரட்டி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுமே இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதை நல்லா பொடி பொடியா சீவி எடுத்துக்கலாம். சீவி வச்சிருக்க கேரட்டை வெங்காயம் வெந்ததும் அதோட சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுமே அத கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் கேரட் ஃப்ரை ஆனதுமே இது கூட பாயில் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ 1 கப் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இதோட சேர்த்துக்கிட்டு இதுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விட்டுறலாம். பொட்டேட்டோ நல்லா mix ஆனதுக்கு அப்புறமும் நல்லா வந்து கட்டிக்கிட்டே தெரிஞ்சு அதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுறலாம். அப்பதான் ஒன்னோட ஒன்னு நல்லா mix ஆகி நம்ம சாண்ட்விச்சுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி ஒன்னோட ஒன்னு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு ஒரு கப்ல தண்ணி எடுத்து வச்சிரலாம். சாண்ட்விச் பண்றதுக்கு நான் 4 பிரெட் எடுத்துட்டேன். 4 பிரெட்லயும் ரெண்டு சைடுமே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பிரெட்ல நல்லா பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம panல 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து அதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணும்போது ரெண்டு சைடுயும் திருப்பி போல ரெண்டு சைடுமே நல்லா டோஸ்ட் ஆயி வர மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாண்ட்விச்க்கு தேவையான 4 பிரெட்டையுமே இது மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பிரெட்ல நம்ம மசாலாவை ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி சிம்பிளா எடுத்து நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ரெண்டு பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணத ஒண்ணா சேர்த்துனோம்னா நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா சாண்ட்விச் தான். ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது கூடவே இன்னொரு டோஸ்ட்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து டொமேட்டோவும் ஆனியனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்க அது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டொமேட்டோ ஆனியன் ஃபில் பண்ணும்போது நல்லா நேச்சுரல் ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாண்ட்விச் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்து வர நியூ வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.